ஏண்டா மானத்தை வாங்குற? ஞானவேல் ராஜாவுக்கும் சூர்யா குடும்பத்துக்கும் முட்டிக்கிச்சு. இந்திய திரைப்பட தயாரிப்பாளர்களில் தற்போது மிகவும் பிரபலமான ஒரு தயாரிப்பாளராக இருந்து வருபவர்தான் கே இ ஞானவேல் ராஜா. இவர் திரைப்படங்களை தயாரிப்பது மட்டுமின்றி அதனை தயாரித்து விநியோகமும் செய்து வருகிறார். மேலும் திரைப்படங்களை விநியோகம் செய்யும் நிறுவனமான ஸ்டுடியோ கிரீன், அதனா ஆர்ட்ஸ், ப்ளூ கோஸ்ட் பிக்சர்ஸ் போன்ற நிறுவனங்களின் நிறுவனராகவும் இருந்து வருகிறார். முதன் முதலில் ஜில்லுனு ஒரு காதல் எனும் திரைப்படத்தின் மூலம் சூர்யாவை வைத்து இயக்கினார். அதன் பிறகு சூர்யா நடிப்பில் சிங்கம் எனும் திரைப்படத்தையும் இயக்கினார். அதன் பிறகு கார்த்தியை வைத்து பிரியாணி, நான் மகானல்ல என்னும் திரைப்படங்களையும் தயாரித்து வந்தார். இவர் சிவகுமாரின் உறவினர் என்பதால் அதிக அளவில் சூர்யாவையும் கார்த்தியையும் வைத்து பல படங்களை இயக்கி வந்தார். இதுவரை 30-க்கும் மேற்பட்ட படங்களை இவர் தயாரித்திருக்கிறார். இவர் தயாரித்த திரைப்படங்கள் அனைத்தும் அதிக அளவில் வெற்றி பெற மக்கள் அனைவரும் வரவேற்பை தொடர்ந்து தந்து வந்தனர். மேலும் சூர்யா நடிப்பில் வரப்போகும் கங்குவா திரைப்படமும் அதிக பொருட்செலவில் தயாரித்து வருகிறார். இப்படி சூப்பராக தனது திரைப்பட உலகில் வெற்றி நடை போட்டு வந்த ஞானவேல் ராஜா வீட்டில் நகை திருடு போயிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தற்போது விரிவாக பார்க்கலாம். சென்னையில் தியாகராயா நகரில் உள்ள ஜெகதீஸ்வரன் தெருவில் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவின் வீடு அமைந்திருக்கிறது. அங்குதான் அவர் தனது குடும்பத்தோடு வசித்து வந்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த 13-ஆம் தேதி ஞானவேல் ராஜா அவரின் மனைவி நேஹாவிற்கு தங்க நெக்லஸ் ஒன்றை பரிசாக வழங்கியிருக்கிறார். இந்த தங்க நெக்லஸ் தற்போது காணவில்லை என்றும் அதனை அந்த வீட்டில் கடந்த 4 வருடங்களாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் பணிப்பெண் லட்சுமிதான் திருடியிருக்கிறார் என்றும் அந்த பெண்ணிடம் அந்த நகையினை பற்றி விசாரித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அந்த பணிப்பெண்ணோ நான் நகைகளை எடுக்கவில்லை என்று கூறியதாகவும் அடுத்த நாளிலிருந்து அந்த பணிப்பெண் வேலைக்கு வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. அவர் பணிக்கு வராமல் இருந்ததால் அவரின் மீது சந்தேகம் அதிகரிக்க தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அவரின் மேலாளரிடம் கூறி மாம்பழம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றினை அளித்திருக்கிறார். மேலும் இந்த புகாரின் அடிப்படையில் பணிப்பெண் லட்சுமியிடம் விசாரணை மேற்கொண்டதாகவும் அதனால் மன உளைச்சலுக்கு உள்ளான பணிப்பெண் தன்னுடைய வீட்டில் இருந்த அரளி விதையை அரைத்து குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார். இதன் அடிப்படையில் அவர் உயிருக்கு போராடும் நிலையில் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனைவரும் சேர்ந்து பணிப்பெண்ணை மருத்துவமனையில் அனுமதித்து தற்போது அவருக்கு தீவிர சிகிச்சையும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தனது தாய் செய்யாத குற்றத்திற்காக அவரின் மீது பொய்யான புகார் கொடுத்து அவரை தற்கொலைக்கு தூண்டியதாக பணிப்பெண் லட்சுமியின் மகள் புகார் கொடுத்திருக்கிறார். மேலும் இதுகுறித்து எந்த தவறும் என் தாய் செய்யவில்லை என்று கூறுவதற்காக ஞானவேல் ராஜாவின் வீட்டிற்கு சென்றபோது ஞானவேல் ராஜாவின் மனைவி நேஹா மிகவும் திமிராக பதில் சொல்லியதாகவும் எனது தாய்க்கு தினமும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்திருக்கின்றனர், அதனால்தான் என் தாய் தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார் என்று பணிப்பெண்ணின் மகள் கூறியிருக்கிறார். இப்படி இருபுறத்திலும் இருந்து புகார் அளித்திருப்பதால் போலீசார் தொடர்ந்து இருபக்கமும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த விவகாரத்தை பற்றி கேள்விப்பட்ட சூர்யாவின் குடும்பத்தினர் ஏண்டா மானத்தை வாங்குற என சொல்லி ஞானவேல் ராஜாவை அதிகமாக பேசியதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கிறது.